நண்பர்களே வணக்கம், நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து ஃப்ளோர் பெயிண்ட் வந்து அடிக்கிறத பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டோட தரை வந்து பார்த்தீங்கன்னா கரக்கரையாக இருந்தால் ஃப்ளோரிங் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கேரண்டி உள்ள ஒரு சிறப்பான பெயின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. இப்போ நான் 2 வருஷத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அடித்தேன் இல்லையா, அதே வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீபெயிண்டிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அந்த ஃப்ளோர் பெயிண்ட் 2 வருஷத்துக்கு பிறகு என்ன கண்டிஷனில் இருக்குது, அந்த பெயிண்ட் நம்ம மீண்டும் எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் A to Z வந்து பார்த்தீங்கன்னா காட்ட போகிறோம், சொல்ல போகிறோம். வீடியோ பார்த்து மீண்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சியா பெயிண்டிங் டூடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் தக்கி மேலே 3 ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் டச் பண்ணிச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே பாருங்கள், உங்கள் வீட்டு பாத்ரூமு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் எந்த ரூமாக இருந்தாலும் தான் நீங்கள் டைல்ஸ் போடாமல் தர போட்டிருந்து தர ஸ்ட்ராங்காக இருந்து இந்த மாதிரி கரைக்கரையாக இருந்தால் ஃப்ளோரிங் பெயிண்ட் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வைரலாக போகுது. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான கேள்விகள் வந்து கேட்டிருந்தீங்க. அதாவது பார்த்தா அந்த பெயிண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம், அதே மாதிரி இந்த பெயிண்ட் அடிச்சா எத்தனை வருஷம் வந்து பெயிண்ட் வந்து உறிஞ்சி வராமல் இருக்கும், அதே மாதிரி இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டூலோ பெஞ்சோ இதெல்லாம் போட்டு இழுக்கும்போது கீரல் உயுமா டேமேஜ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுகிட்டு இருந்தீங்க. எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்லிடுறேன். நான் யூஸ் பண்ண பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் அஃபாக்ஸ் ஃப்ளோர் கார்டு. இது 2 வருஷம் தான் இந்த பெயிண்ட்டோட கேரண்டி. இது நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன், அதே பெயிண்ட்டை அப்போ தான் அதே பில்டிங்கில் வந்து இன்னும் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நான் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இதே பெயிண்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அடிச்சிக்கிற பெயிண்ட் தான் இது. இப்போ பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீபெயிண்டிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தரையை வந்து நம்ம பெயிண்ட் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்காரு. பட்டி தகடை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அடித்த பெயிண்ட்டை சுரண்டாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் ஆகவும் இல்லை, பெயிண்ட் உறிஞ்சி வரவும் இல்லை. இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இது ஹாஸ்பிட்டல்ன்றதால சில கெமிக்கல் வந்து தரையில் பட்டதால் அங்கே மட்டும் பெயிண்ட் வந்து உறிஞ்சி வந்திருக்கு லேசாக. இப்போ ரீபெயிண்டிங் பண்ணுறதால் நான் மீண்டும் வந்திருக்கேன். பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு பிறகு நான் வந்து பார்க்கும்போது அந்த பெயிண்ட் இருக்குமோ இருக்காதான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் சில இடத்துல மட்டும்தான் வந்திருக்கு, மற்ற இடத்துலாமே பெயிண்ட் அப்படியே தான் இருக்குது, பக்காவாக இருக்குது. 2 வருஷத்துக்கு ஆன பிறகும் தரையில் வந்து பெயிண்ட் விடாமல் இருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஃப்ளோர் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ண பஸ்ஸில் ஒரே ஒரு கோட் தான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணதால் அதோட ரிசல்ட் என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா நான் ஒரு கோட் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ 2 கோட் வந்து அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகிற இடம், இது வந்து டாய்லெட் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. டாய்லெட்டையும் சேர்த்து நாங்கள் அந்த பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டுக்கிறோம். இப்போ இந்த பாத்ரூம் போகிறதுக்கான வழி தான் இது. இந்த நடைபாதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் பெயிண்ட் தான் அடிச்சிருந்தோம். இந்த இடத்துல அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் எந்த ஒரு டேமேஜ் ஆகவே இல்லை, நல்ல ரிசல்ட் இருக்குது. நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த பெயிண்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் ஃப்ளோர் கார்டு பெயிண்ட். நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது இந்த வருஷத்துக்கான பெயிண்ட். இது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபாய் ரேட்டில் சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் ரேட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு 100 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு 2 வருஷத்துக்கு பிறகு. இது எவ்வளோ தண்ணி ஊற்றலான்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு அதிகபட்சமாக 200 ML தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் தான் வாங்கி வந்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா நான் போன வருஷம் வாங்கி வந்திருக்கேன், அதே கிரே கலர் தான் இது. இந்த பெயிண்ட்டோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 6215. நண்பர்களே பாருங்கள், அந்த பெயிண்ட் இப்போ நான் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் பெயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு பக்கெட்டில் ஊற்றுறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த பெயிண்ட்டோட கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெயிண்ட்டில் 200 ஸ்கொயர் ஃபீட் அடிக்கலாம். ஏன்னா வீட்டோட தரது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைஸாக தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 200 ஸ்கொயர் ஃபீட் தாராளமாக அடிக்கலாம். இப்போ நான் வாங்கிட்டு வந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்டர் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த 3 லிட்டர் வாங்கிட்டு வந்து 500 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோட் அப்ளை பண்ணியிருக்கேன். வேறு லெவலில் ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். அந்த 3 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டப்பாயில் ஊற்றி கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ML மட்டும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி திக்காக வச்சு அடிக்க போகிறேன். பாருங்கள், நல்லா டப்பாயும் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். நண்பர்களே பாருங்கள், நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் பெயிண்ட் அடித்து அந்த தரையை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு டஸ்ட்லாம் வாரி வெளியே போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதே இந்த அஃபாக்ஸ் ஃப்ளோர் கார்டு பெயிண்ட் வந்து ஒரு கூட அப்ளை பண்ணியிருக்கேன். எந்தளவுக்கு இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங்கு. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்தில் நல்லா ட்ரை ஆகிடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நான் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கூட வந்து அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், இப்போ பாத்ரூமில் வந்து இன்னொரு கூட அப்ளை பண்ணுறேன். இப்போ இதோட ரிசல்ட் நல்லா இருக்கிறதால நான் இப்போ 2வது கூட வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதேமாதிரி நன்றி. நீங்கள் ஃப்ளோர் பெயிண்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தரை வந்து ரஃப்பாக இருந்தால் நீங்கள் ரோலர் வந்து அப்ளை பண்ணலாம், அதுவே நைஸாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ல கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தர வந்து நைஸாக இருந்தால் ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தாது, வழிக்கின்னு போகிற மாதிரி போவோம். நம்ம ப்ரஷில் அப்ளை பண்ணோம்னா வேறு லெவலாக வந்து ஃபினிஷிங் கிடைக்கும்.
உங்களுக்கு ஏரியா வந்து கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து ப்ரஷ்லேயே அப்ளை பண்ணிட்டுங்க, அதிகமாக ஏரியாவாக இருந்தால் நீங்கள் ரோலரில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ரோலர் ஓட்ட போய் தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வருதுன்னு சொல்லிட்டு, ரோலரில் ஃபினிஷிங் நல்லா வந்தால் ரோலரில் பண்ணிக்கோங்க. ரோலர் வந்து சரியாக சுத்தாமல் வழுக்கின்னு போகிற மாதிரி போனால் நீங்கள் ப்ரஷ்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்து நண்பர்கள், நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு கூட அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தோன்னா பெயிண்டிங் மாதிரி இல்லாமல் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு டைல்ஸ் மாதிரி மாற்றுன்னு வச்சிங்கன்னா ஸ்டிக்கர்லாம் இப்போ நிறையாவே இருக்குது. அந்த ஸ்டிக்கரை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஓட்டின மாதிரி நீங்கள் அங்கங்கே வச்சு பெயிண்டிங் பண்ணிங்கன்னா ஸ்டிக்கர் டிசைன் போட்டுவிட்டிங்கன்னா வேறு லெவலாக டைல்ஸ் ஓட்டின மாதிரி பக்காவாக இருக்கும். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை கழுவலாமான்னு கேட்பீங்க, அதே மாதிரி வழுக்குமான்லாம் கேட்குறீங்க. இது வழுக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை, நல்ல ரிசல்ட் இருக்குது. நல்ல ரிசல்ட் இருக்கு தான் நான் மீண்டும் இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு பிறகு அப்ளை பண்ணிட்டுருக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பெயிண்ட்லாம் வந்து பரவாயில்ல, சீட்டில் உறிஞ்சி வராது. நீங்கள் பெஞ்சு ஸ்டூல் எல்லாமே போட்டு பயன்படுத்தலாம். இதை தண்ணி ஊற்றி கழுவலாம்னு வச்சுன்னா தாராளமாக நீங்கள் கழுவலாம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான கிளீனர்லாம் யூஸ் பண்ணுறது, ஒரு சாதா கிளீனரை யூஸ் பண்ணி நீங்கள் தண்ணி வச்சு வாஷ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெயிண்ட் வந்து எக்காரணத்து கொண்டு உறிஞ்சி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் ஏற்கனவே போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிக பேர் கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா மொசைக் வந்து வீட்டில் வந்து போட்டிருக்கு, அதுக்கு மேலே பெயிண்டிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் இப்போ ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா மொசைக் வந்து போட்டிருக்காங்க ஒரு பில்டிங்கில். அந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஸ் எல்லாமே போயிட்டுருக்கு, வாட்டர் லீக்கேஜ் அதிகமாகவும் இருக்குது பாத்ரூமில். இப்போ பாருங்கள் நான் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அதே கிரே கலர் வந்து வாங்கி அப்ளை பண்ணிட்டுருக்கிறேன். அதேமாதிரி ரூமில் இருக்கிற ஃப்ளோரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ளோரிங் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.